திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர் டால்பினோஸ் பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் விழுந்து படுகாயமடைந்த நிலையில் அவரை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது ஈஸ்டர் தினம் மற்றும் வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் வட்டக்கானல் பகுதியில் உள்ள டால்பினோஸ் எனும் சுற்றுலாத்தலத்துக்கு நேற்று தூத்துக்குடியிலிருந்து 6 இளைஞர்கள் கொடைக்கானல் சுற்றுலா வந்த நிலையில் இன்று வட்டக்கானல் பகுதியில் உள்ள டால்பினோஸ் சுற்றுலாத்தலத்துக்கு சென்றுள்ளனர். அப்போது இங்குள்ள டால்பினோஸ் பகுதியின் ஆபத்தான பாறையின் நுனிப்பகுதிக்கு செல்ஃபி எடுக்க முயன்ற தன்ராஜ் என்ற வாலிபர் கால் தடுமாறி சுமார் 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். அதன் பிறகு அவருடன் வந்த நண்பர்கள் அவரை மீட்டு மேல் பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து கொடைக்கானல் தீயணைப்புத் துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தந்தாஜை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து கடந்த சில வருடங்களாக சுற்றுலா பயணிகள் இளைஞர்கள் இதுபோல் ஆபத்தான பகுதிக்கு சென்று தவறி விடுவது தொடர்கதையாக உள்ளது. எனவே எந்த ஒரு பாதுகாப்பு வசதி இல்லாமல் ஆபத்தான சுற்றுலாதலமாக இருக்கும் இந்த டால்பினோஸ் பகுதியில் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தி சுற்றுலா பயணம் அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கும் என்று சுபா. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.